வேர்ட்ப்ரெஸ்ஸை வச்சு நாம் ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும் அப்படின்ற ஐடியாவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் என்னென்ன டைப்பில் வெப்சைட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து உருவாக்க முடியும். நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு வந்து அர்த்தம். அதில் நான் யார், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வெப்சைட் ஒன் பேஜாகவே நம்மளால் வந்து டிசைன் பண்ணிட முடியும். அதே போல் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ, ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு, அந்த பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்ன மாதிரியான சர்வீசஸ் வந்து கொடுப்பாங்க, யாரை காண்டாக்ட் பண்ணால் அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் சேர்த்தாப்பில் இருக்கிறதுக்கு பேர் வந்து பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். என் கையில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை எனக்கு தேவைக்கு தகுந்தபடியான கஸ்டமருக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு இ காமர்ஸ் சைட்டை நாம் உருவாக்கணும். நான் ஒரு டீச்சர், என்னுடைய விஷயங்களை நான் லெசனாக கொண்டு போய் ஆன்லைனில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, லைக் ஏ உடோமி, உடோமி மாதிரியான ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியுமானா முடியும். வேர்ட்ப்ரெஸில் இது எல்லாத்துக்குமான சாத்தியம் இருக்குது. இப்போது நான் சொன்ன வெப்சைட்டுகள் எல்லாமே டைப் ஆஃப் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். இதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட இந்த கேட்டகரிக்குள்ளே தான் நீங்களும் வருவீங்க. இந்த மாதிரியான வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய ரீல்ஸை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை யாருக்கெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.